வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, அமாவாசையில நம்ம பணங்களை சேர்க்கக்கூடிய, அதாவது பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை பார்க்க போறோங்க. 11/1/2024 இந்த வருடத்தோட முதல் அமாவாசை தினத்துல நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் வருடம் முழுவதுமே நமக்கு பண வரவை கொடுத்து கொண்டே இருக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பரிகாரம், மூன்றே பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றதையும், இந்த பரிகாரம் எந்த நாள்ல செய்யணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, 2 நாட்களாக அமாவாசை வருது. இந்த அமாவாசையில செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் எந்த டைம்ல எந்த நாள்ல செய்யணும் அப்படின்றதையும், அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் எப்ப செய்யணும் அப்படின்றதையும் பார்க்க போறோங்க. வீடியோக்குள்ள போய் இதெல்லாம் தெளிவா பாக்கிறதுக்கு முன்னாடி, என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் வரும், அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா, நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரங்களை அந்த அற்புதமான நாளில் செய்து பலனையும் பெற முடியுங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை திதியில தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா முன்னோர்களோட ஆசி மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா, அதுலேயும் எதிர்பாராத வகையில் உயிரிழந்த முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா அவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்குங்க. இந்த நாளில் அதிகாலையிலேயே எழுந்து ஆறு குளம் போன்றவற்றில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சங்கதியினருக்கும் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் அப்படின்றது நீங்குங்க. வருடத்துல 12 மாதங்கள்லயும் உயர்வான மாதமாக கருதப்படுவது இந்த மார்கழி மாதம். இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து திதிகளும் முக்கியமானதா கருதப்படுதுங்க. அப்படின்னாலும் அதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அமாவாசையும் பௌர்ணமி போன்ற திதிகள் தான். மற்ற மாதங்களை விட மார்கழி மாதம் மிகவும் அற்புதமானதுங்க. சரி, இந்த மார்கழி மாத விரதம் துவங்கக்கூடிய நல்ல நேரம் எது அப்படின்றத பாத்திரலாம். அதாவது டைமிங்கையும் அந்த நாளையும் பாத்திரலாம். 2024 ஆண்டின் முதல் அமாவாசை ஜனவரி 11 வியாழக்கிழமை அன்று வருதுங்க. ஜனவரி 10 இரவு 8:05 இந்த அமாவாசை திதி துவங்குது. ஜனவரி 11 மாலை 6:31 முடிவடையுது. அதனால அமாவாசை விரதம் இருப்பவங்க ஜனவரி 10 இரவு எளிமையான உணவு ஏதாவது எடுத்துக்கோங்க. ஜனவரி 11 காலை முதல் விரதத்தை நீங்க துவங்கிக்கலாம். ஜனவரி 11 5:57 முதல் 6:21 வரையிலான நேரம் புனித நீராடுவதற்கும் தானம் வழங்குவதற்கும் நல்ல நேரமா பார்க்கப்படுது. அந்த டயத்துல நீங்க நீராடுறதும் தானம் தர்மம் கொடுப்பது அப்படின்றத செய்திருங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை அமாவாசை திதி இருக்கக்கூடிய மாலை நேரத்துல செய்யணும். அமாவாசையும் மாலை நேரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் எப்போ அப்படின்னா 10 8 மேல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. புதன்கிழமையும் இந்த அமாவாசை திதியும் சேர்ந்த அந்த மாலை நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா, அதாவது இரவு நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா, இந்த பரிகாரத்திற்குரிய முழு பலனையும் நம்மளால பெற முடியுங்க. அதுவும் அமாவாசை நாள்ல அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம பரிகாரம் செய்தோம் அப்படின்னா அந்த பரிகாரம் கண்டிப்பா பலிக்குங்க. பழித்து நம்மளுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய திதி தான் அந்த அமாவாசை திதி. அந்த திதியோட சேர்ந்து இந்த புதன்கிழமையும் வரக்கூடிய இந்த நாளில் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து உங்களோட செல்வ வளத்தை பெருக்கிக்கலாங்க. அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். கட்டுக்கட்டா சலவை நோட்டுகளை அடுக்கி வைத்திருந்தா அந்த பீரோவுக்கே ஒரு அழகு தாங்க. பீரோவில் எதுவுமே வைக்காம காலி இடமா வச்சிருந்தா பீரோவுக்கும் மகிழ்ச்சி இருக்காது, அதை பார்க்கக்கூடிய நமக்கும் மகிழ்ச்சி இருக்காது. தேவை நிறைய இருக்கு. அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ள பணத்தை செலவு செய்ய வேண்டும் அப்படின்னா பீரோவை திறந்து அதில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து தான் நம்ம செலவு பண்ணணும். இதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல பணத்தை சம்பாதிக்க தேவையான முயற்சிகளை நம்ம மேற்கொள்றது அப்படின்றது தான். வெறும் பரிகாரம் மட்டும் பணத்தை கொடுக்கவே கொடுக்காதுங்க. பரிகாரங்களோடு சேர்ந்த முயற்சிகள் உங்களுடைய முயற்சிகளை சீக்கிரம் வெற்றியடை செய்யும். இந்த முயற்சிகளோட சேர்த்து இந்த பரிகாரத்தையும் நீங்க செஞ்சு பார்க்கலாங்க.
அப்படி என்ன பரிகாரம் நம்ம செய்ய போறோம் இந்த அற்புதமான நாள்ல அப்படின்றத பார்க்கலாம். புது வருடம் பிறந்திருக்கு, எல்லோரும் 2024 ஆண்டுல காலடி எடுத்து வச்சிருக்கோம். இந்த வருடத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை திதி இந்த புதன்கிழமையோட வந்திருக்கு. இந்த நாள்ல பெருமாளை மனதார நினைத்து கொண்டு வீட்டில் இருக்க பூஜை அறையில விளக்கேத்திருங்க. அதுக்கடுத்ததான் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள், முதல் ஒரு சின்னதா ஒரு கிண்ணம் வேணுங்க, அந்த கிண்ணம் ரெடி பண்ணி வச்சிருங்க. அதுக்கடுத்து முக்கியமா தேவையான ஒரு பொருள் அப்படின்னா வெந்தயம். வெந்தயம் அப்படின்றது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளுங்க, பணம் வசியத்தை செய்யக்கூடியது. நகைகளோட சேர்த்து வச்சோம் அப்படின்னா நகைகளை வசியம் பண்ணக்கூடியது, நகைகளை நமக்கு நிறைய சேரக்கூடிய பாக்கியத்தை உண்டு பண்ணும் இந்த வெந்தயம். அதுக்கடுத்ததா இப்ப வெந்தயத்தை எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்ததா இன்னொரு பொருள் தேவை. புதன்கிழமையில முக்கியமா வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பச்சை பயறு. இந்த பச்சை பயிறு புதன்கிழமை வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. புதன் பகவானோட ஆற்றலையும் அனுகிரகத்தையும் நம்மளுக்கு பெற்றுத்தரும். அதனால இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு தேவையான இரண்டாவது பொருள் அப்படின்னா அது பச்சை பயறு, அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. மூன்றாவதா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா பச்சை கற்பூரம். இது எல்லா பரிகாரத்திலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கக்கூடியது தான் இது பச்சை கற்பூரம். இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த சின்ன கிண்ணத்துல கொஞ்சம் போல வெந்தயம், கொஞ்சம் போல பச்சை பயறு, பச்சை கற்பூரம் கொஞ்சம் போல, இதை எல்லாத்தையும் போட்டு பூஜை அறையில வைத்துடுங்க. மனதார பிரார்த்தனை செய்யுங்க. இந்த வருடம் முழுவதும் எனக்கு பண வரவு பெருக வேண்டும், பீரோவில் தேவைக்கு ஏற்ப பணம் இருக்க வேண்டும் அப்படின்ற வேண்டுதலை வைங்க. இந்த வேண்டுதல் எல்லாம் உங்களோட ஆழ்மனதில் வைத்து பூஜையை முடிச்சிடுங்க. இந்த மூன்று பொருட்களையும் எடுத்து அப்படியே பணம் வைக்கக்கூடிய பெட்டியில தூவி விடுங்க. சரியா 8 மணிக்கு மேலதான் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும். 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள இந்த 3 பொருட்களையும் எடுத்து பீரோல வச்சிருங்க. இந்த நேரத்துலதான் புதன் ஓரை இருக்கிறதுனால இந்த பரிகாரம் இந்த டயத்துல செய்யறது ரொம்பவே நல்லதுங்க. புதன் ஓரை புதன்கிழமை கூடவே அமாவாசை திதியும் இருக்கு. இந்த மாதிரி 3 அற்புதமான நேரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நேரத்துல இந்த 3 பொருட்கள் சேர்த்த இந்த கிண்ணத்தை பீரோல வச்சிடுங்க. பீரோவில் வைக்கக்கூடிய பணப்பெட்டி இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேலே தூவி விட்டுடுங்க. அதாவது பணம் மேலே தூவி விட்டுடுங்க. இப்போ பீரோவில் நகை வைத்திருக்கீங்க அப்படின்னா நகைகள் மேலேயும் தூவி விடுங்க, நகைகள் அதிகம் சேருங்க. பீரோ முழுவதும் பரவலாக அடுக்கி வைக்கும் அளவுக்கு பணம் சேருங்க இந்த பரிகாரத்தை செய்யும் போது. இது ரொம்பவுமே எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம். பெருமாளை நினைத்து 10ஆம் தேதி புதன்கிழமை அன்று வீட்டில் இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு பல வழிகளில் பணம் வீடு தேடி வர தொடங்கிடுங்க. தாந்திரிக பரிகாரங்களில் வெந்தயத்திற்கும் பச்சை கற்பூரத்திற்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. பெருமாளுக்கு உகந்த இந்த பச்சை கற்பூரத்தை வெந்தயத்தோடும் பச்சை பயிரோட சேர்த்து வைக்கும் போது இதில் 2 மடங்கு பலனை நம்மளால் பெற முடியுங்க. இப்போ இதெல்லாம் பீரோவில் வச்சிட்டீங்க இல்லையா, பீரோவில் வச்சு 1 மாதம் அப்படியே இருக்கட்டும். அடுத்த அமாவாசை திதி வரும் இல்லையா, அந்த டயத்தில் நீங்கள் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிடுங்க. அந்த 3 பொருளையும் கிண்ணத்தோடு வச்சாலும் பலன் இருக்கும். இல்லை நீங்கள் அதை தூவி விடுறீங்க, அந்த பணம் வைக்கக்கூடிய பெட்டிலேயோ பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல தூவி விட்டீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி க்ளீன் பண்ணி அதை எல்லாம் எடுத்து காக்கை குருவிக்கு தானமாக போட்டுடுங்க. அடுத்து வரக்கூடிய அமாவாசை திதியிலையும் இதே மாதிரி 3 பொருட்களை சேர்த்து வழிபாடு செய்துட்டு பெருமாளை நினைத்து பீரோவில் வச்சிடுங்க. இந்த மாதிரி மாதா மாதம் செய்து வரும்பொழுது உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுங்க. 3 மாதங்கள் செய்யும் பொழுதே நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை பெற்றுடுவீங்க. நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே, திருச்சிற்றம்பலம்.